ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் லைன் சப்போர்ட்ஸ். இப்போ லைன் சப்போர்ட்னா என்ன? லைனுங்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டரை தாங்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைன் சப்போர்ட்டுங்கிறது கண்டக்டரை உயரத்தில் தாங்கி பிடிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த போல். இதுக்கு இன்னொரு விதமாக போல்ஸ்னு சொல்லலாம், லைன் சப்போர்ட்னு சொல்லலாம். இப்போது இந்த லைன் சப்போர்ட்டு ஒரு பலவிதமான வகையில் இருக்குது. இப்போ அந்த லைன் சப்போர்ட் ஒரு சில முக்கியமான தன்மைகளை பெற்றிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன? இது மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்? ஏன்னா விண்டு, அதுக்கப்புறம் ஐஸு, அட்மாஸ்ஃபியர் நமக்கு மாறக்கூடியதாக இருக்கிறதுனால விண்டு லோடு, அந்த ஐஸு இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருந்ததுனால தான் நம்ம கொடுக்குற சிங்கிள் லைன் சர்க்கியூட்டாக இல்லை டபுள் லைன் சர்க்கியூட்டாக இருந்தால் அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு அது ஒரு உகந்ததாக இருக்கும். ரெண்டாவது, இந்த விட்ஸ்டாண்ட் வெயிட்டு, அதாவது கண்டக்டரோட வெயிட்டை தாங்கணும், விண்டோட வெயிட்டை தாங்கணும். விண்டுங்கிறது வேகமாக அடிக்கிற காற்று, புயல், மழை இந்த மாதிரி சமயங்களில் கூட அந்த சப்போர்ட்டு சாயக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான. அடுத்தது, இவ்வளோ நம்ம சொல்கிறோம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், விண்டால் சாஞ்சிடக்கூடாது, மழை வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரும்போது கூட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா, அதே சமயம் அதோடய ரேட்டும் சீப்பாக இருக்கணும். ஏன்னா கண்டக்டரை விட சப்போர்ட்டோட வெயிட்டு, சப்போர்ட்டோட காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓவரால் டிரான்ஸ்மிஷன் லைனோட காஸ்ட் அதிகமாகிறதுக்கு சப்போர்ட் ஒரு காரணமாக ஆகிடக்கூடாது. அப்போது அதோடய காஸ்ட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி, சீப்பாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அடுத்தது, இதோட வெயிட் வந்து லைட்டாகவும் இருக்கணும். வெயிட்டும் அதோடய விலையும் குறைவாக இருக்கணும், அதோடய எடையும் குறைவாக இருக்கணும். ஏன்னா எடை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் காற்று, அதாவது இந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் மாறும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாயிரும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட், பராமரிப்பு செலவும் கண்டிப்பாக லோவாக தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும். அதுக்கடுத்தது, லாங்கர் லைஃப் வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு சப்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு 10 வருஷம் தான் வரும் அப்படின்னாக்கா, அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா டிரான்ஸ்மிஷன் லைனையும் மறுபடியும் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. அப்போது லாங் லைஃப் வர்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கணும். அதே சமயம் அதோட வடிவம், அதோடய ஷேப் வந்து ஒரு அழகாகவும் இருக்கணும், பார்க்க நல்லாவும் அதோடய ஷேப்பு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இப்படிலாம் நம்ம இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ரேட்டு கம்மியாக இருக்கணும், அதோடய வெயிட்டு கம்மியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், லாங் லைஃப்பும் வரணும், அழகாகவும் இருக்கணும். அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம அந்த சப்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன டைப் சப்போர்ட் இருக்குது அடுத்தது பார்க்கலாம். என்னென்ன டைப் சப்போர்ட் இருக்குது லைன் சப்போர்ட்டை ஒரு 4 விதமாக சொல்கிறோம். ஒன்று, உட்டன் போல். இது ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காலத்தில் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண போல் தான் இந்த உட்டன் போல். உட்டன் போலுங்கிறது என்ன? மரத்தாலான ஒரு போல், ஒரு சப்போர்ட். அடுத்தது, டியூப்லெஸ் ஸ்டீல் போல். ஒரு பைப்பு ஷேப்பில் இருக்கும், அதில் நமக்கு தேவையான கிராஸ் ஆர்ம், இன்சுலேட்டர் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனாகவோ டிஸ்ட்ரிபியூஷன் லைனாகவோ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து, ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் போல்ஸ். இப்போ காங்கிரீட்டால் செய்யப்பட்ட, சிமெண்ட்டால் செய்யப்பட்ட, சிமெண்ட்டு ப்ளஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட ஒரு போல் தான் ரெயின்ஃபோர்ஸ் காங்கிரீட் போல்ஸ். இப்போது அதிகப்படியாக நம்ம டிரான்ஸ்மிஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போல் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் போல். சிம்பிளாக சொல்ல போனால் ஆர்சிசி போல் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக சொல்ல வர்றது, லேட்டிஸ்ட் ஸ்டீல் டவர். இது முக்கியமாக டிரான்ஸ்மிஷன் லைனில் மட்டும்தான் இந்த லேட்டிஸ்ட் ஸ்டீல் டவரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நேரோ பேஸ், ப்ராட் பேஸ் அப்படின்னு ரெண்டு விதமான டைப்பில் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் இந்த ஒவ்வொரு போலை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம்.